10th standard maths 5th chapter coordinate geometry exercise 5.1 la 7th question paakalam. If the points a minus 3, 9, b a, b and c 4, -5 are collinear and if a plus b equal to 1 then find a and b appdin koduthirukanga. A minus 3, 9 b a, b and c 4, -5 இது மூணுமே வந்து கொலினியர்னு கொடுத்துருக்காங்க. கொலினியர்னா அந்த ஏரியா வந்து ஜீரோன்னு அர்த்தம். அந்த ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்கிறதால ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஜீரோன்னு அர்த்தம். அண்ட் இஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன், ஏ ப்ளஸ் பி வந்து அதோட வேல்யூ ஒன்னு இருக்கும்போது ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாம் ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள்னு எழுதிக்கணும். ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு மைனஸ் 3, 9 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் மைனஸ் 3, 9 இப்படி எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏ பி, அடுத்தது சியோட வேல்யூ 4, -5, திருப்பி ஏவோட வேல்யூ திருப்பி எழுதிக்கணும். மைனஸ் 3, 9 ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதணும். ஏன்னா கொலினியர் கொடுத்துருக்கிறதால நாம் ஜீரோன்னு எடுத்துக்கணும். 1/2 இன்ட்டு இப்போ மேலண்டு கீழே மல்டிப்ளை பண்ணும். மைனஸ் 3 × b - 3b, a × -5 - 5a, 4 × 9 = 36 +36 இதை ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் எழுதிட்டு திருப்பி கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணும். 9 × a 9a, b × 4 + 4b, -5 × -3, -×- ப்ளஸ் ஆகிடும். 5 × 3 = 15, +15 ஈக்குவல் டு ஜீரோ. 1/2 இதை அப்படியே எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு ஏவோட வேலையை எழுதிக்கலாம். -5a - 3b + 36, இப்போது மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். -9a - 9a, -4b - 4b, -15 - 15 ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே 1/2 2 இங்கே டிவைடில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட் போட்டு போனால் என்ன ஆகும், ஜீரோ ஆகிடும். இந்த இடத்துல -5a - 9a ஆட் பண்ணும். அப்போ என்ன வரும், -14a. -3b - 4b ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். -7b. 36 - 15 சப்ட்ராக்ட் பண்ணும். அப்போ என்ன வரும், 21 + 21 ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இது எல்லா நம்பருமே 7 டிவைட் ஆகும்ல, அப்போ டிவைடட் பை 7 பண்ணும் சரியா. அப்போ என்ன வரும், இங்கே -2a, இங்கே 7 டிவைட் பண்ணால் -b + 21, 7 டிவைட் பண்ணால் 3 ஈக்குவல் டு ஜீரோ. -2a - b ஈக்குவல் டு 3, ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது என்ன ஆகும், -3 ஆகிடும். இப்போ இது எல்லாமே மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் எடுக்கிற அந்த நம்ம என்ன வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 2a + b ஈக்குவல் டு 3. இங்கே கொஸ்டினில் வந்து a + b ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்களா, அதனால் நாம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 2a-வை நம்ம பிரித்து எழுதுறோம். a + a-னு பிரித்து எழுதுறோம். a + a-ன்றது 2a தானே, அதனால் பிரித்து எழுதுறோம். +b = 3. a + b-யோட வேல்யூ கொஸ்டினில் 1 கொடுத்துருக்காங்களா, அதனால் 1 போட்டுக்கணும். a + 1 = 3. a = 1, ரைட் ஹேண்ட் சைட் போனால் என்ன ஆகும், மைனஸ் ஆகும். 3 - 1 = 2 வரும். இப்போ நாம் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு நாம் என்ன பண்ணணும்னா ஏவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும். சப்ஸ்டியூட் a = 2 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிக்கணும். அப்போ என்ன வரும், 2a + b = 3 வரும். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 × a-வோட வேல்யூ 2 + b = 3. 2 × 2 = 4 ஆகிடும். 4 + b = 3. b = 4, ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது மைனஸ் ஆகிடும்.
3 minus 4 nu varum b equal to subtract panni big number sign podumbodhu enna agum minus 1 nu b oda value minus 1 ipo nama answer eduthu ezhudanum a equal to 2 b equal to minus 1 appdinu eduthu ezhudu indha sum purinjadha students